அவர் வந்து அதான் நாட்டுக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. சரி நம்ம வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. இப்ப சாதாரண எல்லாரும் அப்படிதானே அப்படிதான் இருக்காங்க. இப்ப டிவி ஷோல போய் தானே அவங்க வந்து மேக்சிமம் மக்களுக்கு வந்து பாப்புலர் ஆகுறாங்க. டிவி தானே 99% மக்கள்லாம் பாக்குறாங்க. ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்வால்வ் பாக்குறாங்களா, அது மூலியமா தானே பாப்புலர் ஆகுறாங்க. கமல் வந்து பாலிடிக்ஸ்ல இறங்கின மொத்தத்துல வந்து இன்னும் மேற்கொண்டு பிக் பாஸ் திருப்பி வந்தது பாலிடிஷியன் வந்து நம்ம இன்னும் பாப்புலர் ஆகணும் அதுக்காக தான் திருப்பி வந்திருக்காங்க. அவங்க வந்து அது மக்களுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகணும், நம்ம வந்து பாலிடிக்ஸில் அரசியலில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறதுக்காகவே அந்த அவங்க சார் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கலாம். எங்களோட அபிப்பிராயம் அதுதான் சார், தேவையில்லை தான். இருந்தாலும் மக்கள் வந்து விரும்புகிறனால அவங்க திருப்பி வந்திருக்கலாம். ஆடியோ அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா. பிக் பாக்ஸ் வந்து கமல் பண்ணாருன்னு சொல்லி அவர் கூட ஒரு இது காஃபி போட்ட கொடுத்தாராம்ல, அந்த காஃபியோட இது கூட நல்லா ஃபேமஸாக சேல்ஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்காகவே ஃபேன்ஸ் விரும்புறதுனால கமல் வந்து ரிப்பீட் அந்த ப்ரோக்ராம் என்ட்ரு ஆகிக்கலாம் சார். கண்டிப்பாக மக்கள் சேவை பண்ண வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஒன்று பண்ணுறது வந்து யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி மக்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி அது மாதிரி நிகழ்ச்சிலாம் இல்லை அது ஒன்றும் அந்தளவுக்கு. அதனால் அந்தளவுக்கு அது பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரசியல்னால் மக்களுக்கு ஏன்னா ஒரு நல்லது பண்ணுற மாதிரி அப்படி இருக்கணும் என்னோடய கான்செப்ட். ஆகும் அவருக்கு அரசியலில் வந்து அந்தளவுக்கு 100% ஈடுபாடு இருக்காது, இதுலேயும் இருக்கணும் அதுலேயும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது மனநிலையில் இருப்பார். அதனால் அப்படி இருக்கலாம். ஆ அதான் இதுவாக அதுவாக அப்படின்ற மாதிரி அவருக்கே முடிவு எடுக்க முடியல ஒரு நிலைமையில் இருக்கார். அரசியல் வந்து அரசியல் இல்லைன்னா சினிமா ரெண்டுத்தில் ஏன்னா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணோம். அவர் அரசியல்னா மக்களுக்காக இறங்கி ஒரு என்ன சொல்றது மக்களுக்காக கொஞ்சம் யோசிக்கணும். அரசியல்வாதியா ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒன் இதுல தான் இருக்கணும், ரெண்டு இதுல எல்லாத்துலயும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இங்க பத்தி அரசியல பேசுறது அரசியல வந்து சினிமாத்தனமா பேசுறது அதெல்லாம் தப்பு. அதனால அவர் வராம இருக்கிறது தான் பெட்டர், அரசியல்ல இருக்கிறது தான் பெட்டர். எல்லாம் இன்கம் தான் சார். இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அது பிக் பாஸ்லாம் பண்ணால் ஏகப்பட்ட காசு. அரசியல் கொஞ்சம் செலவு யாராவது ஸ்பான்சர் பண்ணி செலவு பண்ண வைக்கணும். அரசியலுங்கிறது அதுதான் முக்கால்வாசி ஸ்பான்சர் கிடச்சிரும் அவருக்கு. சினிமா அப்படி இல்லை, அவர் இன்கம் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ பண்ணலாம். அது அவங்கள அவங்க லைக்கிங் இருக்கிறவங்க தான். பட் நிறைய பேருக்கு அது பிடிக்கல. அந்த சினிமா லைன்லேயே இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு பிக் பாஸ்லாம் பிடிக்கல. நாங்கள் நிறைய பேரை பேசியிருக்கோம் நாங்கள், ஏன்னா அங்கேயே தங்கி இருந்து பண்ணுறாங்க இல்லையா நடிகர்கள்லாம் அவ்வளோ நாள் அங்கேயே இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபேமிலிஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கமலஹாசன் இல்லை அதான் சொன்னாங்களே, இல்லை நம்மளும் அதே ஃபீல் பண்ணுறோம். இல்லை அரசியல்வாதிக்கு ஒன்றத்தில் எதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணட்டுமே, அதுலேயும் கால் வைக்கணும் இதுலேயும் கால் வைக்கணும்னா. இவங்க வந்து மோனா காக்கடையோட மதர் ஏனையும் சார், அது நோ டவுட்டே இல்லை, நோ டவுட் இன் இட். அவருக்கு பேஷன் வேற, நடிகர் இல்லையா அவர் வந்து ரொம்ப நல்ல நடிகர், அதனால அவருக்கு நடிப்பு ஒரு பேஷன். அதான் அவங்க இதில் பிக் பாஸில் பண்ணால் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள நம்பிக்கை வரணும் மக்களுக்கு அந்த மாதிரி நினைச்சு அவர் போயிருக்காரு. ஆமா, ஓட்டு பேங்க், இன்க்ரீஸ் ஓட் பேங்க். அவங்க பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான், கமல் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். பட் மக்கள் எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. பிக் பாஸில் வந்து அரவிந்த் சாமிலாம் பிரகாஷ் ராஜா அவங்க யாருன்னு பண்ணலாம், நல்லாயிருக்கும். அவங்க பண்ணாலும் நல்லாயிருக்கும், என்னோடய கருத்து அதுதான் சார். அவர் இப்போ தான் காலடி எடுத்து வச்சுருக்காரு, ஸோ எடுத்ததும் நம்ம வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் இதில் கால் உண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ தோல்வியை வந்து அவர் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அப்படி தோல்வி ஆனால் கூட அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இவ்வளோ நாள் சினிமாவில் நல்ல அனுபவசாலியாக இருந்தார், மேபி இப்போது அரசியலில் வர்றதுனால அதுலேயும் அவர் அனுபவசாலியாக ஆகலாம். ஸோ அதில் ஒன்றும் தப்பில்லை, அவர் அரசியலில் வந்தது ஒன்றும் தப்பில்லை, ஏன்னா அது அவங்கவுங்களோட தனி கருத்து. ஸோ அதனால் அது ஒன்றும் தப்பில்லை. அதாவது அவருடைய உண்மையான தொழில் சினிமா, இதை முழுமையாக செய்வேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ அது வேறு, டிவி ப்ரோக்ராம் வேறு. ஸோ அவங்க ஹோஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க படத்துலேயும் நடிக்கிறாங்க அரசுலேயும் இருக்காங்க, ஸோ ரெண்டுத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்ஃபில்லாக தானே இருக்குது. ஸோ ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணலாம். அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
பப்ளிசிட்டியா அவங்களோட கட்சிக்கும் வந்து, ஏன்னா பிக் பாஸ் டூலே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இதை பற்றி லிங்க் பண்ணி பேசுவாங்க. ஸோ மேபி அந்த பப்ளிசிட்டிக்காக கூட இருக்கும். எவ்வளோ ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியல, பட் ஆனால் அவங்க கண்டிப்பாக மற்ற டீமுக்கு காம்படிஷனாக கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். இதுக்கு மட்டும் ரெண்டு டிசிஷன் பண்றப்ப அவர் அரசியல்வாதியா இல்ல, அரசியல் வரன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து முழுநேர அரசியல்வாதி ஆயிட்டாரு, ஆனாலும் திருப்பி டெலிவிஷனுக்கு வரன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ரெண்டுத்துலயும் இருந்தாலும் பெஸ்டா தான் இருப்பாரு. அவரு இன்னும் பப்ளிசிட்டி கிடைக்கும், மக்கள் ரீச் பண்ணலாம் நல்லா, அதனால இருக்கலாம்னு என்னோட கருத்து. அப்ப இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அவருக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி இருக்கு 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 பப்ளிசிட்டி இருக்குதான் செய்யுது, இல்லைன்னா கிடையாது. ரஜினி ஓஸ் பண்ணா, ரஜினி ஓஸ் பண்ணா ஈக்குவலா இருக்கும் ரெண்டு பேருக்கும். கமலோட கட்சி ரீசன்ட்டா இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கும்னு நினைக்கிறீங்க? 40% வாங்கிருக்கணும். 40 40 வாங்கிருந்தா அவர் திருப்பி டெலிவிஷன் வரதுக்கான சான்ஸ் இல்லையா? அப்படி கிடையாதுங்க, 40 வாங்கிருக்கணும். என்னோட கெஸ் அவருக்கு நிறைய காம்பேரிங் பண்ணதுல இருந்து அதெல்லாம் வச்சு சொல்ற 40% வந்திருக்கலாம். பிக் பாஸ் அவருக்கு நிஜமா ஹெல்ப் பண்ணுதா அவர் கட்சிக்கு? அது எனக்கு தெரியல, ஹெல்ப் பண்ணலாம் சொல்லல, பண்ணலாம். எப்பவுமே ஒரு முகத்தை ஃபேமிலியரை பார்க்க பார்க்க மக்களுக்கு தோணும்ல ஓட்டு போடலாம். ஜெயலலிதாலேருந்து எல்லாருமே எப்படி தானே வந்தாங்க, அதனால இருக்கலாம் சொல்கிறேன். இல்லை த்ரீயும் தப்பு கிடையாது, ஓட் பண்ணிக்கலாம். அரசியல்வாதியாக பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அவர் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணதான். இல்லை ஈஸியாக மீடியா யூஸ் பண்ணால் நல்லா பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பிரமாதமாக தெரியல, ஒரு யூஷுவல் அட்டெம்ப்டாக தான் இருந்தது. சீசன் 1 சீசன் 2 ஹோஸ்ட் பண்ணுறப்ப கமல் வந்து ஒரு ஆக்டர் மட்டும்தான், அப்புறம் அவர் அரசியல்வாதி ஆகலை. இப்போ சீசன் 3 அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ முழுநேர அரசியல்வாதி ஆகிட்டாரு. உங்களோட கருத்து என்ன? இது சீசன் 3 பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. சீசன் 1 பிடிச்ச நல்லா இருந்தது, 2 ஓரளவுக்கு பரவாயில்ல, 3 பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன் எதனால? இப்போ அரசியல்வாதி ஆகிட்டதுனால அவர் ஃபுல்லாக அந்த லைன்லேயே போகலாமே, டிவியில் வந்து திருப்பி ஒரு பப்ளிசிட்டி தேவையில்லையே. சரி, அது அரசியல்வாதி ஆகிட்டாரு, திருப்பியும் கம் பேக் டு மீடியா, எதனால அவர் அந்த டிசிஷன் எடுத்திருப்பார்னு நினைக்கிறீங்க? கம் பேக் டு இன்னும் கொஞ்சம் மக்கள் கிட்ட பேசிட்டே இருக்கலாம் இல்லையா மீடியா மூலமா, அதுக்காக டெய்லி பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால யூஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. சீசன் 1 அண்ட் சீசன் 2 அவரோட கட்சியோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்திருக்கும் இருந்திருக்கும். அங்கே தானே அவர் ஓப்பன் பண்ணாரு, கட்சி ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர போறேன்னு, அதுக்கு அவர் பயன்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து வந்து அவர் அரசியல்லே இருக்கலாமா, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு போகலாமா? அரசியலே தான் நல்லா இருக்கும். ரீசெண்டாக எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு வந்துருக்கோம்? யங்ஸ்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, எங்க சைட்லயே நிறைய பேர் காலேஜ் படிக்கிற பசங்களை அவருக்கு தான் போட்டிருக்காங்க. என் கருத்து என்னன்னா, நான் என்ன சொல்றது, அவர் இந்த இந்து இது சொன்னது கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பிடிக்கல. இதுமாரி தேவையில்லாமல் அவர் கலவரம் வர மாதிரி எதனா பேசாம விட்டு அரசியலில் ஒரு நல்லதாக பண்ணால் நல்லாயிருக்கும். இதனால் வராது, அதை பிக் பாஸ் நிகழ்ச்சி கண்டினியூஸ் பண்ணுறதுக்கோசம் வருங்களாம். ரீசன்னாக்கா இப்போ பிக் பாஸ் பார்ட் 1 வந்துச்சு, பார்ட் 2, பார்ட் 3 வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அது அந்த ரீசன் தான் சொல்கிறேன். அவர் முழு நேரமாக அரசியல்லே இருக்கலாமா, இல்லை இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு போகலாமா சினிமா? ஒன்று வந்தால் எதுலாம் ஒன்று வந்துடுவேன், இல்லைனா ஒன்று சினிமாவுக்கு போயிருந்தோம், இல்லை அரசியலுக்கு வந்துடணும், ரெண்டுத்திலையும் இருந்துன்னா அவர் எந்த வேலை செய்வார்னு, அதனால தான் இதுமாரி வாய் விட்டு அதனால் இது பிரச்சனை ஆகுது. இல்லை ஆக்சுவலாக வந்து அவர் அரசியலுக்கு போயிருக்காங்கன்னா தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் இதுலேயே சினி ஃபீல்டே இருந்திருக்கலாம், ஏன்னா அவருக்கு சினி ஃபீல்டில் தான் வந்து மவுஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வந்து அரசியலில் அவ்வளோ அதனால சினி ஃபீல்டே இருந்திருக்கு, அது அவருடைய பர்சனல். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வந்துச்சு, கமலுக்கு வந்து எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்? கம்மி தான் இருக்கும், 5% கூட இருக்கும், 100-5% அவ்வளோதான் இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். அரசியல் தனி விஷயம், அதுக்கும் பிக் பாஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா கமல் பேசுகிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், வேறு யார் பண்ணாலும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கமலோட ரசிகை நான், ஸோ கமல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு முழு நேரம் அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமா திருப்பியும் இந்த மாதிரி டெலிவிஷன் போடலாம் பண்ணலாம், அதுக்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்லையே, இது தனி விஷயம் தானே. இப்போ இவர் பண்ணுறதுனால அவரோட கட்சிக்கு எதாவது ப்ரொமோஷன் ஆகும் நினைக்கிறீங்களா? இல்லை, அது வேற இது வேற, என்னை பொறுத்த வரைக்கும் இது வேற. கமல் நாங்கள் எப்போவுமே நடிகராக பார்த்துருக்கோம், ஸோ டிவியில் பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அவரோட பேசுறதும் எங்களுக்கு பிடிக்கும், அதனால நாங்கள் 3rd சீசனும் பார்ப்போம், ஃபுல்லாகவே பார்ப்போம். அதுவும் அந்த டைம் வரும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து கமல் இன்கேஸ் ஹோஸ்ட் பண்ணலன்னா அந்த ரோலை யார் டேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
அதுக்கு தெரியல, நிறைய பேர் இருக்காங்க, பட் கமல் பண்றது நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். சரி ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்த எலெக்ஷனில் கமலோட கட்சி மக்கள் நீதி மையம்க்கு எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வந்துருக்காங்க? அதை பற்றி தெரியலைங்க. இப்போ அரசியல்வாதி ஆணப்பட்டு திருப்பி அவர் நடத்துறது வந்து அவ்வளோ சரியில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன் நல்ல ஹிட் ஆச்சு, அப்போ வந்து அவர் வெறும் ஆக்டராக தான் இருந்தாரு. ஆமாம், இப்போ முழு நேரம் அரசியல்வாதி ஆகிட்டாரு. ஆமாம், இப்போ அதை நடத்தக்கூடாது, ஏன்னா அவருடைய தகுதிக்கு அது வந்து ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. இப்போ நடத்தக்கூடாது, தப்பு. ஒரு முழு நேரம் அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமா எதனால திருப்பியும் டெலிவிஷனுக்கு அவர் வந்துட்டார்னு நினைக்கிறீங்க? இன்னும் முழு நேரம் அவர் என்ன அரசியல்வாதி என்ன ஆகலை, இப்போ இன்னும் சைன் ஆகலை. இப்போ தான் எல்கேஜியில் சேர்ந்துருக்காரு, எல்கேஜியில் இப்போ தான் சேர்ந்துருக்காரு. அது இன்னும் வந்து அவர் முடிக்கக்குள்ள அதுக்குள்ளாட்டி அவருக்கு வயசாகிடும், முடிக்க அரசியல்வாதியே ஆக முடியாது. எதனால திருப்பியும் பண்ணுறன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயம், பணம் வேணும் இல்லையா? பணம் வருமானம் வரணும், செலவுக்கு என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு தொழில், அந்த தொழில் தானே அவர் இருக்காரு. ஆனால் அவருக்கு பணம் வேணும், அதை பண்ணுறாரு. அவர் இந்த நேரத்தில் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு? அது தப்பான முடிவு, தப்பான முடிவு. எதில் இருந்துருக்கணும் அவர்? அரசியலாக சினிமாவா? அரசியலில் தான் இருந்துருக்கணும், அரசியல் தான் இருந்தது. ஏன்னா சினிமா முடிஞ்சு போச்சு, அதனால் அரசியலில் முழு நேரம் அது 10 வருஷத்துக்கு முன்னே அவர் வந்திருக்கணும், வந்திருக்கணும். இப்போ இல்லை, டூ லேட். சரி ஓகே, இப்போ வந்து இன்கேஸ் கமல் அந்த இது ஓஸ் பண்ணல, நான் திருப்பி முழு நேரம் அரசியல்வாதியே ஆயிடுறேன் அப்படின்னா அந்த ரோலை யாரை எடுத்து நடத்தலாம்? அது அவங்கவுங்க விருப்பம், யாருக்கு விருப்பம் இருக்குது, யாருக்கு தைரியம் இருக்கோ அதை நடத்தலாம். சரி ஓகே, ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதில் மக்கள் நீதி மையம் எவ்வளோ பர்சன்ட் எடுத்துருன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டம் அவருக்கு 3-4% வருவாங்க ஆவரேஜ். ஓகே.